இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 11வது மாதமான மாசியுடைய 13வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது, மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய இந்த ஸ்பெஷல் சனிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமானது வந்திருக்கு. அது என்னன்னா, நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டி விரதமானது வந்திருக்கு. நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி விரதம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சஷ்டி காட்டிலும் அதிக சிறப்புடையது. காரணம் என்னன்னா, சனிப்பயிற்சி முடிந்து வரக்கூடிய சனிக்கிழமை சஷ்டியானது வருது. நாளைய இந்த சஷ்டியில கண்டிப்பா முருகன் வழிபாடு செய்யறது மிக மிக முக்கியம். முருக வழிபாடு செய்து நாளை நாள் முருகனை சரணடைந்தீங்கன்னா உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தோஷம் அத்தனையுமே வந்து நீங்கும். நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய மெயின் தெய்வம் முருகப்பெருமான். நாளைய இந்த ஸ்பெஷலான சனிக்கிழமை நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைந்ததோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கம் போல் உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர்வு நிறைந்த நாள் என்று சொல்லலாம். ஸோ நாளை நாள் எண்ணியதை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழ்நிலை அமைந்திருக்கு. எப்பயாவது ஒரு சில நாட்கள் தான் இந்த மாதிரியான சூழ்நிலை அமையும். அந்த மாதிரி சூழ்நிலை அமையும் போதே அந்த சூழ்நிலையை நமக்கு தகுந்தாற் போல பயன்படுத்திக்கணும். நாளை நாள் முழுக்க முழுக்க எண்ணியதை நிறைவேற்றி கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையுமே பின்பற்றுங்க. எந்த அளவுக்கு எல்லா முயற்சிகளையுமே பின்பற்றுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு கரெக்டாக கச்சிதமாக அமையும். நாளைய கணக்கச்சிதமான நாளில் எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அந்த மதிப்பு அதிகரிக்கிறதுனால ஆர்வத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் கற்றல் செய்யறது நல்லது. அதே போல் நாளைய சனிக்கிழமை தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் ஏதாவது முக்கியமான பணிகள் முடிவுகள் எடுக்கிறதா செய்யறதா இருந்தால் நாளை நாள் தாராளமாக செய்யலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் மின்மினியான ஒரு விளக்கு நாள். நாளை நாள் உங்கள் கருத்துக்களுக்கு கூட எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தாராளமாக நல்லா பழிச்சென்று சொல்லலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு நாளை நாள் பிரார்த்தனை வழிபாடுகள்லாம் செய்யலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லை வேறு ஏதாவது வழிபாடு நீங்கள் வேறு கோவிலில் வேண்டியிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்லாம் நாளை நாள் செய்யலாம். நாளை நாள் எந்த ஒரு பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதே போல் கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாளை நாள் அதில் ஆர்வம் உண்டாகும். மெயினாக கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் கலை ஆர்வம் நிறைய இருக்கும் போது அந்த கலையிலேருந்து அடுத்தடுத்த இதை வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கலையில் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை உங்களால் படைக்க முடியும். மொத்தத்தில் நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து நாளை நாள் செயல்படுங்க. மேக்சிமம் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. இருந்தாலும் உங்கள் பலம் என்ன, இதில் இப்போ சக்ஸஸ்னால் அந்த பலத்தை யூஸ் பண்ணுங்கள். பலவீனமாக இருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. பலம் பலவீனம் அறிஞ்சு நாளை நாள் செயல்பட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு மேல்நிலை உண்டாகும். வியாபாரத்தில் கூட சும்மா சொல்லக்கூடாது, லாபம் உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். அதே போல் உயர் அதிகாரிகளுடைய சில சூட்சமங்களை கற்று அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. அவங்களுடைய சூட்சமங்களை கற்று அதற்கேற்பலாம் செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு எண்ணியது எல்லாமே நிறைவேறும். நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான சனிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு.
மஞ்சள் நிற ஆடை அணிந்து வடக்கு நோக்கி உங்க பயண நாளினால் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்துல தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குமோ அதை ஒண்ணு விடாம இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் நாளை நாள் கிரகங்களுடைய அமைப்புல இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் 11 ராசிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் ராசி பலனை இந்த வீடியோல தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி, எதிலி பதட்டமின்றி செயல்படணும். குடும்பத்துல சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையோ, நண்பர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கோ, திடீர் பயணங்களால் மாற்றமான வாய்ப்பு உண்டாகோ, பிடித்த உணவினை உண்டு மகிழலாம். மொத்தத்துல நாளை நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் அனுசரித்து நடந்து கொண்டாவே போதும், மேன்மை நிறைந்த நாளா மாறும். அடுத்ததா ரிஷபராசி, மனதிற்கு பிடித்தவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கோ, ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையோ, வெளியூர் பயணங்களால் சாதகமாக அமையும், சிந்தனையுடைய போக்கில கவனத்தோடு இருக்கணும், சகோதரர்கள் வழியில அனுசரித்து செல்லணும், மற்றவர்களுடைய பணியை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும், எளிதில் முடிய வேண்டிய பணிகள் தாமதமாக நிறைவேறும். கொஞ்ச நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுசரித்து நடந்து கொள்ளணும். அடுத்ததா மிதுன ராசி, உங்களுடைய பலம் பலவீனங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படணும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும். நாளை நாள் குழப்பங்கள் குறைந்து உங்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு. அடுத்ததா கடகராசி, சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வீடு மற்றும் வாகனத்தை சீர் செய்யறதா இருந்தா செய்யலா. உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கை நாளை நாள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல புதிய அனுபவம் ஏற்படும். ஆன்மீக சார்ந்த பணிகள்ல ஈடுபாடு உண்டாகும். அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், அதே சமயம் ஆதாயமும் ஏற்படும். அடுத்ததா சிம்மராசி, நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்கு முடிவு எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். சிந்தனையில இருந்த குழப்பம் நீங்க தெளிவு பிறக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் நிமித்தமான முயற்சிகள் கைகூடும். தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் சாதகமா அமையும். நாளை நாள் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா உங்க அசதிகள் எல்லாமே குறைந்துடும். அடுத்ததா கன்னிராசி, குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்ளும். தான சார்ந்த நெருக்கடி ஏற்படும். வியாபார பணிகள்ல மந்தமாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய பணிகள் தாமதமாகி நிறைவு பெறும். வாக்குறுதிகள் அளிப்பதை குறைக்கிறது நல்லது. கவனத்தோடு நாளை நாள் செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்ததா துளாராசி, கணவன் மனைவிக்கிடையே விவாதங்கள் தோன்றி மறையோ, உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கோ, உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும், எதிர்பாராத சில பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும், நட்பு வட்டம் அதிகரிக்கோ, நாளை நாள் கவலைகள் படிப்படியாக குறையும், அதனால அமைதியோடு நாளை நாள் கழிங்க. அடுத்ததா விருச்சிகராசி, எதிர்பாராத தனவரவு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய வேலை நிமித்தமான எண்ணம் கைகூடும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு உண்டாகும். உடனே இருப்பவர்களால் ஆதாயம் அடைய முடியும். வியாபார பணிகளில் நிலுவையில் இருந்த பொருட்கள் எல்லாம் விற்பனையாகும். நாளை நாள் ஜெயன இருந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம். அடுத்ததா மகர ராசி, உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய வேலை நிமித்தமான முயற்சி ஈடேறும். கடன் சார்ந்த பிரச்சனை குறையும். மனதில் எண்ணிய பணிகளை செய்து முடிக்க முடியும். உயர்கல்வியிலிருந்து வந்த குழப்பம் விலகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணம் கூட நாளை நாள் உங்களுக்கு கைகூடும். அடுத்ததா கும்பராசி, குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபார பணிகளில் போட்டிகளில் வெற்றி கொண்டு அதற்கேற்ப செயல்படணும். வரவுகள் நிறைந்தனால்தான் துடிப்போடு செயல்படுங்க. அடுத்ததா மீனராசி, குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். தோற்ற பொழிவுல மாற்றம் உண்டாகும். இழுப்பறியான வரவு கிடைக்கும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். மனதை உறுத்திய கவலைகள் குறையும். பணிபுரியக்கூடிய இடத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும். தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மனப்பக்கமும் ஏற்படும். மொத்தத்துல நாளை நாள் செல்வாக்கு மேம்படக்கூடிய நாள் உங்களுக்கு. ஒவ்வொரு ராசிகளுக்குமே நாளைய இந்த சஷ்டி சனிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்தந்த ராசிக்காரங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் பிளான் பண்ணி நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்க இப்ப பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்குமோ அதை இந்த வீடியோல அவங்களும் பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸ் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு புதிய தகவல்களோட மீண்டும் வந்து இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.